உன்னால் முடியும் தம்பி தம்பி. அன்பு மாணவ செல்வங்களே வணக்கம். பப்ளிக் எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. இப்போ நாளைக்கு பப்ளிக் எக்ஸாம் அப்படின்னா நீங்கள் முந்தின நாள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். என்ன தான் ஆண்டு முழுவதும் நீங்கள் படிச்சிருந்தாலும் இந்த முந்தின நாள் ரிவிஷன் பண்ண வேண்டியது ரொம்ப கட்டாயம். ஏன்னா நம்ம தான் ஃபுல்லாக படிச்சிட்டோமே அப்படின்னு நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக ரிவிஷன் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அடுத்த நாள் உங்களுக்கு நினைவுக்கு வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கடைசி நாள் ரிவிஷன் அவசியம், அதை தரவாக செய்யணும். உங்களுக்கு புத்தகம் முழுவதையும் படித்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா நாம் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் நோட்ஸை நீங்கள் ரிவிஷன் பண்ணாலே போதுமானதாக இருக்கும். ஸோ ரிவிஷன் தரவாக பண்ணிக்கணும். இரவு உணவு உங்களுக்கு வந்து ரொம்ப மைல்டாக இருக்கணும். நீங்கள் காரமான உணவு, ரொம்ப ஆயிலி, ரொம்ப ஜங்க் ஃபுட் இந்த மாதிரிலாம் நீங்கள் நிறைய எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்த நாள் உங்களுக்கு வயிற்று உபாதை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இரவு உணவை ரொம்ப மைல்டாக நீங்கள் லைட்டாக எடுத்துக்கணும். நைட்டு விடிய விடிய நான் படிக்கிறேன் எக்ஸாமுக்கு நாளைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி படிக்காதீங்க. நீங்கள் வருஷம் பூரா படிக்கிறத தாண்டி அன்றைக்கு ஒரு நாள் இரவு நீங்கள் எதுவும் படிச்சிட முடியாது. நீங்கள் நைட்டு வந்து தூங்காமல் போய் அடுத்த நாள் எக்ஸாம் ஹாலுக்கு போனீங்கன்னா உங்களால் சிந்திக்க முடியாது, நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும், நீங்கள் படித்ததை நினைவு கொண்டு முடியாது. அப்போ என்ன செய்யணும்னா தேர்வுக்கு முந்தைய நாள் குறைந்தபட்சம் 6 மணி நேரம் நீங்கள் ஆழமாக தூங்கணும். அதனால் தூங்காமல் கண்டிப்பாக எக்ஸாம் ஹாலுக்கு போகாதீங்க. நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு செக்லிஸ்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிங்க. அந்த செக்லிஸ்ட்டில் என்னென்ன கொண்டு போக வேண்டியிருக்கு அப்படின்னா உதாரணமாக உங்களுடைய ஐடி கார்டு, ஹால் டிக்கெட், அப்புறம் பேனா, பென்சில், எரேஷர், ஷார்ப்னர், இந்த மாதிரி நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு என்னென்ன எடுத்துகிட்டு போகணும், வாட்டர் பாட்டில், இப்படி என்னென்ன எடுத்துகிட்டு போகணுமோ அதெல்லாம் ஒரு செக்லிஸ்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிங்க. ஒவ்வொரு நாளும் எக்ஸாமுக்கு முந்தைய நாள் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த செக்லிஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் டிக் பண்ணி எடுத்து வச்சிடணும். ஏன்னா எக்ஸாம் அன்றைக்கு காலையில் நம்ம ஏதோ ஒரு அவசரத்தில் ஏதோ ஒன்று விட்டுட்டு போயிட்டோம்னா எக்ஸாம் ஹாலில் நமக்கு சிக்கலாகிடும். ஆக இந்த செக்லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக எக்ஸாம் ஹாலில் கொண்டு போக வேண்டியது அப்படின்னு லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதை ஒவ்வொரு தேர்வுக்கு முந்தின நாளும் நாம் அந்த செக்லிஸ்ட்டு படி எல்லாம் எடுத்து வச்சுருக்கோமான்னு எடுத்து வச்சிடணும். அதை எடுத்து வச்சுட்டு ட்ரெஸ் மெட்டீரியல் உள்பட நீங்கள் ஷூ சாக்ஸ் இருந்தால் கூட அதை கூட எடுத்து வச்சுட்டு நீங்கள் தூங்க போனீங்கன்னா அடுத்த நாள் உங்களுக்கு ரிலாக்ஸாக எழுந்து நீங்கள் ரெடி ஆகலாம். மார்க் டெஸ்ட்டுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அந்த மார்க் டெஸ்ட்டை நீங்கள் எழுதி எழுதி பார்க்கலாம். ஏன்னா ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் பேப்பர்ஸ்லாம் வச்சு நீங்கள் மார்க் டெஸ்ட் எழுத எழுத உங்களுக்கு வந்து நிறைய ப்ராக்டிஸ் கிடைக்கும். நீங்கள் எக்ஸாமுக்கு முந்தின நாள் நீங்கள் அந்த எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நாள் எக்ஸாம் ஆல்ல உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆக மார்க் டெஸ்ட் எழுதலாம். நண்பர்களோட முந்தின நாள் எந்த டிஸ்கஷனும் வச்சுக்காதீங்க. நண்பர்களோட டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒன்று அது வெட்டி அரட்டையாக போகும், நம்முடைய நேரம் வீணாக போகும். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த க்வெஸ்சன் வருது, அந்த க்வெஸ்சன் வருது, இது இம்பார்ட்டன்ட், அது இம்பார்ட்டன், உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. நம்ம தேர்வுக்கு முந்தின நாள் ரொம்ப ரிலாக்ஸ்டு மைண்டில் இருக்கணும், கூலாக இருங்க. விசுவலைசேஷன் ஒரு டெக்னிக் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போய் நீங்கள் நல்லபடியாக எக்ஸாம் எழுதுகிற மாதிரி நீங்கள் விசுவலைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த விசுவலைசேஷன் டெக்னிக்கை நீங்கள் முந்தின நாளே நல்லா பண்ணுங்கள். ஸோ பல முறை நீங்கள் அதை பண்ணிவிட்டு அடுத்த நாள் எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது உங்களுக்கு டென்ஷனே இருக்காது. இதையெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் எக்ஸாமுக்கு போகும்போது கான்ஃபிடெண்ட்டாக பிரிஸ்காக போய் எக்ஸாம் எழுதுவீங்க, நல்ல ஸ்கோர் பண்ணுவீங்க. ஆல் தி பெஸ்ட். எதையும் முடிக்கும் இதயம் முன்னில் கண்டேன், முன்னால் முடியும் தம்பி தம்பி.